இதோ பாருங்க சார், உங்க வீடு எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு 50,000 ரூபாய் மேல தரேன். மொத்தமா 2 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க. என்னங்க பில்டப் மேல பில்டப் பண்றீங்க? 3 லட்சத்துக்கு ஒரு பைசா குறைஞ்சாலும் விக்க மாட்டேன். ஹலோ ஹலோ இருங்க சொல்றேன். ஹலோ சினி, இது ஏதோ சின்ன ரேடியோ மாதிரி இருக்கே. சினி சினி என்னது சின்னி சின்னின்னு ஒரே வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கே. இங்க ஏதோ சுத்தி இருக்கேன். ஹலோ 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 சார், என் விஷயத்த கொஞ்சம். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நீ யாரியா? நான் போலீஸ் ஆபீசர். இருந்தா எனக்கு என்ன? யோ, 3 லட்சத்துக்கு 5 பைசா குறைஞ்சாலும் ஒத்துக்க மாட்டேன். அவன் தான் சார் கிட்னாப்பர் பேசுறான். 3 லட்சம் ரூபாய் கேக்குறான். எவ்வளவு வேணாலும் தர்றேன். குழந்தைய ஒண்ணும் செய்ய வேண்டாம்னு சொல்லுங்க. நீங்க ஒண்ணும் ஒரி பண்ணிக்காதீங்க. அவனை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். 3 லட்சம் ரூபாய் தானே உனக்கு வேணும். உடனே ஜீவா பார்க்குக்கு வா. 3 லட்சம் கரெக்டா தந்துருவியல்ல. வார்த்தை மாத்திர கூடாது. தர்றேன், ஜீவா பார்க்குக்கு வா. அது சரி, உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஒண்ணு கஷ்டம் இல்லைங்க. கையில பை இருக்கான், தலையில குடுமி இருக்கான், மூக்குல ஒரு வளையம் இருக்கான். 3 லட்சத்தையும் கேஷ் எடுத்துருவாங்க. பைசல் பண்ணி விட்டுறேன் எல்லாத்தையும். ஓகே, கம் ஆன், லெட்ஸ் கோ. பேர முடிஞ்சு போச்சே, நீ போ. புறப்படுக்குள்ள வீட்டுக்கிட்ட ஒரு நாயை மறிச்சிட்டு வந்தே நல்லதா போச்சு. டிக்கெட் தாவட பிஞ்சிடும். மந்திரஜால காட்சி. 8 வயசு குழந்தைக்கெல்லாம் டிக்கெட்டே இல்லையாண்டா. வா போலாம். டேய் வாடா. என்னயா டிக்கெட் டிக்கெட் எடுக்க வெளியே ஃப்ரீ போர்டு வச்சிருக்கீங்க? அது 8 வயசுக்கு உள்ள இருக்க குழந்தைங்களுக்கு. எனக்கு என்ன ஆகுது தெரியுமா? 4 வயசு தான். எனக்கு 3.5 வயசு. உனக்கு என்னமா வயசு? 3 வயசு. இல்லடா, இன்னும் எனக்கு பேச்சு கூட சரியா வராது. இல்ல, எங்களை உள்ள அனுப்புங்க. என்ன இங்க வந்து கலாட்ட பண்றீங்க? டிக்கெட் இல்லாம உள்ள அனுப்ப மாட்டேன். ஏய், எங்க கிட்ட டிக்கெட் கேட்ட நீ இக்கட்ல மாட்டுவேன். என்ன மிரட்டுறீங்க? என்ன செய்வீங்க? ஷோ நட கூடாம செய்வோம். அதுதான் எங்க ஸ்டைல். அதையும் பார்க்கலாம். முதல்ல வெளில போங்க. போங்க போங்க. ஏய் ரங்கா, வாடா சொல்றேன். போலாம். ஏய் போயா. போறோம். ஒரு சின்ன குழந்தையை இந்த பொட்டியில வச்சு மறைய வச்சிருவேன். மறுபடியும் வரவழைப்பேன். யாராவது ஒரு சின்ன குழந்தை வாங்க, யாரா இருந்தாலும் பரவாயில்ல. நான் மத்தி அடிக்கிட்டு இருந்த குழந்தை இதுதான். குருவுக்கு பலி. பபதி பபதி. கரெக்ட். அந்த மந்திரம் என்னது? பபதி பபதி. இப்ப இந்த குழந்தைய மறைய வைக்கிறேன். போயிடு. சரிக்கா. இப்போ மறுபடியும் குழந்தை இங்க வரப்போகுது. ஹம் ஹா கம் கா ஹம் ஹாய். எங்க போச்சு? நீ எப்படி வந்த? அம் ஹா கம் கஹா ஹப்பே. சின்ன குழந்தையே பெரிய பொண்ண மாத்திட்டியா? சின்ன குழந்தையே மாத்து. பவதி பவதி. சின்ன பொண்ணு எப்படி பெரிய பொண்ணாச்சுன்னு எனக்கு தெரியல. தாவட பிஞ்சிடும். அம்மா சின்ன குருவே, பெரிய பொண்ணு மேல தண்ணி ஊத்துனா மறுபடியும் சின்ன பொண்ண மாறிடுவா. நிஜமாவா? அப்படின்னு பெரிய குரு சொல்லிருக்காரு. அப்படியா? பவதி பவதி. இங்க இருந்த பொண்ணு எங்க? இப்பதான் வெளியே போச்சு. சரி, நாமளும் போவோம். தாவட பிஞ்சிடும்.
அப்பா அப்பாயோ ஐயோ அப்பா அப்பா அய்யோ சார் 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 சொல்லிட்டு அடிங்க இல்ல அடிச்சிட்டாவது சொல்லுங்க இந்த பில்டப் என்ன சார் 3 லட்சம் வேணுமா உனக்கு ஆமா சார் 3 லட்சத்துக்கு 5 பைசா கம்மியானாலும் ஒத்துக்க மாட்டேன்ல ஒத்துக்க மாட்டியா முடியாது குழந்தைய கிட்னாப் பண்ணதும் இல்லாம 3 லட்சம் வேற கேக்குதா உனக்கு குழந்தையா கிட்னாப்பா இது என்ன பில்டப் சார் நான் ஏன் வீட்டை வைக்கிற விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன் என்னடா நீ புதுசா பில்டப் குடுக்கறியா இது ஏது இதுவா சார் இது ரோட்ல அனாதையா கிடந்தது எந்த பொருளும் அனாதையா கிடந்த அடைக்கலம் குடுக்கலாம் நான் எடுத்து பைக்குள்ள போட்டு வச்சுக்குவேன் கீழே கிடந்ததா உங்ககிட்ட எப்படி உண்மையை வரவழைக்கணும்னு நல்லாவே தெரியும் சொல்றா சின்ன எங்கம்மா போயிருந்தேன் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அது இவன் தானாமா இல்ல அப்பாடி உன் பில்டப் நல்லா இருக்கணும் தாயி அப்படின்னா உன்னை கடத்தினவங்கள அடையாளம் காட்ட முடியுமாமா ஓ சின்னி நீ எப்படி தப்பிச்சேமா எப்படியோங்க நம்ம குழந்தை நம்ம கிட்ட வந்து சேர்ந்துட்டா அதுவே போதும் ரங்கா அங்கிள் என்ன காப்பாத்தாம போனா அவங்க கிட்ட நான் மறுபடியும் மாட்டிருப்பேன் தேங்க்ஸ் ரங்கா நீங்க எத்தனை தேங்க்ஸ் சொன்னாலும் எங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட பழி தீராது யார் எப்படிப்பட்டவங்க இப்பயோ தெரிஞ்சுக்கணும் வரப்போலாம் வரேன் இன்ஸ்பெக்டர் ஓகே சார் ஒன் மினிட் ப்ளீஸ் டேக் திஸ் தேங்க் யூ இருக்கட்டும் பேட் லக் உங்களை கொஞ்சம் அடிச்சிட்டேன் கொஞ்சம் சாரி பண்ணிக்கங்க ஐயோ ஐயோ இது என்ன ஊர்ராய் அப்பா பில்டப் மேல பில்டப் ஒருத்தன் பலாரன் தலை மேல அரைஞ்சிட்டு அங்க பாக்குறான் இன்னொருத்தன் அடி அடினு அடிச்சிட்டு தாட பிஞ்சிருங்கிறான் நீங்க போட்டு துவதவன் துவச்சிட்டு கொஞ்சம் அடிச்சிட்டேன் கொஞ்சம் சாரிங்கிறீங்க சார் இது வேஸ்டா ஐயோ வர்றேன் அப்பா நோ யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஏன் முடிவு மாறாது முன்னால கொல்ல பார்த்தாங்க இப்ப கிட்னாப் நாளைக்கு ஐ கான்ட் டேக் ரிஸ்க் இங்க இருக்கிறது சின்னிக்கு நல்லது இல்ல ரகுபதி நாங்க உடனே அமெரிக்காவுக்கு புறப்படுறோம் அரேஞ்ச் பண்ணு அரேஞ்ச் பண்ணிடுறோம் மாமா இப்பவே அரேஞ்ச் பண்ணிடுறேன் நாங்க அங்கேயே செட்டில் ஆக போறோம் என் சொத்தை எல்லாம் வித்துரு ஃபேக்டரி பங்களா தோட்டம் எல்லாம் எல்லாம் வித்துரு சரிங்க மாமா அப்பா வெளிய போய் ஏந்தலாமா டப்பா நான் ஒரு வில்லனா மட்டும் இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த சிச்சுவேஷன் என்ன ஒரு கில்லராவே மாத்திடும் போல இருக்கேடா குழந்தை கிடைக்கலனா புருஷ் அபிச்சிருவாரு அந்த பொண்ண சின்ன பொண்ணா மாத்தலனா தபட பிஞ்சிடும் இப்ப என்ன செய்யறது பபதி பபதி அதோ பொண்ணு நான் மந்திரம் சொல்றேன் எல்லாருமா சேர்ந்து தண்ணிய ஊத்துங்க நான் மந்திரம் சொல்லும் போது எல்லாரும் கண்ணை மூடிக்கணும் யாரும் கண்ணை திறக்க கூடாது பவதி பவதி என்ன இது சின்னகுருவே அப்ப குழந்தை போய் பொண்ணு வந்துச்சு இப்ப பொண்ணு போய் போலீஸ் வந்திருக்கு தாவட பிஞ்சிடும் என்னது தண்ணி ஊத்துனது இல்லாம தாவட பிஞ்சிடும் சொல்றானே அராஜகம் அதிகமாயிடுச்சு கான்ஸ்டபிள்ஸ் ஓடியாந்துருங்க தாவட பிஞ்சிடும் யாரு இங்க நீயா டிவி வாங்கி டிவி வாங்கினு என்ன போட்டு உயிரெடுத்த இல்ல இந்த டிவி செஞ்சு வச்சிருக்கேன் நல்லா இருக்கா பெருசா செஞ்சுட்டேன் ரோட்ல இருக்கிற பொருள் எல்லாம் பொறுக்கிட்டு வந்து டிவி செய்தா ரொம்ப பெருசா இதுல பாட்டு வருதா படம் வருதா நீங்க என்ன தோலை உரிச்சிருவேன் சொன்ன உங்க எலும்பு முறிஞ்சு போகும் எலும்பு முறிஞ்சிருமா டேய் தைரியம் இருந்தா எதற்கு வந்து பேசுற டிவிய பார்த்து பேசுங்க அட டிவிய பார்த்து பேசுங்க ஆஹா என் டிவில படம் வந்துருச்சு என் டிவில படம் வந்துருச்சு இது படம் இல்ல குடும்பம் என்ன குலோத்துங்க ஒரிஜினல் குலோத்துங்க வந்திருக்கேன் குலோத்துங்க திரும்பி வந்துட்டா கிட்ட வாங்க அட நெருங்கி வாங்க நீ அங்கே இரு குலோத்துங்க திரும்பி வந்துட்டா பாட்டா பாடுற முன்னாடி ஒரு சொன்ன பின்னாடி ஏதோ நோண்டிட்டு இருக்க இங்க வாங்கனே என்னது டிவில வந்து படம் என் கூட பேசுது இங்க வாங்கணும்னு மரியாதை கூப்பிடுது என்ன தெரியுதா உங்களுக்கு அட
மேட்டுப்பாளையம் குலோத்துங்க எமான நம்மள மேலேயே இருக்க வைக்க டிசைட் பண்ணிட்டாரு. அது நான் வழி தெரியாம ரூட்டு தெரியாம ஆகாசத்துல சுத்திட்டு இருந்தேன். இப்பதான் வேற கிரகத்துக்கு வரத்துக்கு டிசைட் பண்ணிட்டேன். ஏய், நீ எந்த கிரகத்துக்கு வேணாலும் வா, எனக்கு கவலை இல்ல. நீ ஏன் டிவில ஒளிபரப்பு பண்ணது முதல்ல காசு எடு. ஏய், காசு குடு. அட நாயே. வா, ஐயோ டே பிரம்மா, உன் தலை என்னடா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆயி போச்சு. டிவில வர படம் கூட கை நீட்டி அடிக்குது. இது நிஜமா இல்ல பிரமையா, தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. ஏ குலோத்துங்க, உனக்கு தைரியம் இருந்தா இங்க அடி சொல்றேன். தலையில அடி சொல்றேன், அடி சொல்றேன்.